வணக்கம்ங்க. ஓம் நமச்சிவாயா. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருங்களக்கூடிய வள்ளலாருங்க. இந்த வள்ளலார் வந்து 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னால உற்பத்தி ஆனவர் கிடையாது. மானிடனா பிறந்து ஜோதியா மாறினவர். இப்ப கொஞ்ச நேரத்தை கும்பிட்டு பார்த்தீங்களா, ஜோதியின் வடிவமா? அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இந்த ஜோதி வடிவா ஆகியிருக்காருன்னா யாருமே எல்லா ஜீவசமாதியானா அவங்க உடல் வந்து மண்ணில் புதைக்கப்படும். ஆனா இவர் ஜோதியா இருக்காரு. சாகா கலை வேகா கால் போகா புனல்னு சொல்லி மனிதனா பிறந்தா சாகக்கூடாதுன்னு சொன்னவர் இவர் தாங்க. இந்த மனிதன் வந்து கிடைக்கிறது அபூர்வமான பிறப்புங்க. உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராஜிகளும் இறைவனுடைய படைப்புங்க. அவனோட பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பிறவி பலன் கிடைக்கும். இன்னைக்கு மரணவதி ஆயிட்டா நாளைக்கு அந்த நாளைக்கு இந்த பூமியில வந்து பிறந்துடுவாங்க. ஐயா தான் சொன்னாரு, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, பிறவா நிலை குடு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதாவது பிறப்ப வள்ளுவர் என்ன அதை தான் சொல்றாரு. பெரிய பெரிய மகான்கள்லாம் இதைத்தான் சொல்றாங்க. மண்ணில் பிறக்கணும், விண்ணில் உறையணும். வான் நிலாக்களாக இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள், மகான்கள். பிறப்பை அறுத்தவங்கங்க, பிறப்பை அறுத்தவங்க, அதாவது பிறவாத நிலை இல்லை அடைஞ்சவங்க. இந்த மனித கூடு நம்ம இருக்கோம்னா, ஒரு அனிமன்ஸ் இருக்குன்னா அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது, அது நடக்குது. ஒரு ஈ இருந்தால் அதுக்கு பறக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் மனித கூடு கிடைச்சது நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவை பாட்டிக்குள்ள சொல்லிருக்கு, அரிது அரிது மானினா பிறப்பது அரிது, அதுல மருது கூண் குருடு செவிடு சப்பாணி இல்லாமல் பிறப்பது அரிது, அதுல மருது அதாவது பேடா பிறந்துடக்கூடாது. பேடுனா யார் தெரியுதா, நயன் சொல்லக்கூடிய அந்த அதாவது பாலினத்தை சேர்ந்தா பிறந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த புண்ணியங்களை தேடணும்னா நம்ம வந்து இந்த பூமியில வந்து பிறருக்கு உதவும் கரங்களை வாழ கத்துக்கிறோம்னு சொல்லி எங்க ஐயா சொன்னதுனால அவருடைய வழியில சித்தர் மகான் அவருடைய வழியில நான் போறதுனால மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த தொழில் வந்துங்க கிட்டத்தட்ட 90 வருஷங்க, 90 இயர், அதாவது இந்திய சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் தான் ஆகுது. இது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடிய வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் இருக்க போது காலத்துல இருந்து இந்த கடை இருக்குதுங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஒன்று பைசா ரோட்டில் பிளாட் பார்த்து தான் வச்சிருக்கேன். இன்னும் ரோட்ல தாங்க வச்சு வியாபாரம் பாக்குறேன். ரோட்ல ஒரு சின்ன கடை ஒரு 4x4x5 வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மக்களுக்கு அதிபரியமான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு பானத்தை கொடுத்துக்கிட்டீங்க. ஒரு பருத்தியில வந்துங்க அவ்வளவு அந்த பருப்பு, பாதாம் பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, புஸ்ஸா பருப்பு இருக்குது, இப்படி பலவீனமான பருப்புகள்னால எல்லாமே கொழுப்பு சம்மந்தப்பட்டதுங்க. ஆனா கொழுப்பை கரையக்கூடியது, இதயத்துக்கு போகக்கூடிய, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய அந்த நிம பண்ணக்கூடிய பவர் வந்து பருத்திக்கு தாங்க இருக்குது. கவியரசு கண்ணதாசன் கூட அழகா சொல்லியிருக்காரு, பருத்து என்னும் செடி வளர்ந்தது ஒரு பருவ பண்ணை போல, அந்த காய் வடித்தது சின்ன குழந்தை சிரிப்பினை போல, அந்த வண்ட செடியின் மேல கரச கண்ணிலிருந்து பருத்தி பருத்தி அப்படியே வெடிக்குங்க. வெடிச்சு அந்த காய் வந்து வெளியே வரும். அந்த பருப்பை நம்ம சாப்பிடறது இல்ல, அதை நம்ம வந்து தெரியறது இல்ல, நம்மளுக்கு யாருக்கும் தெரியறதில்ல. ஆனா எங்க முன்னோர்கள் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கு. இது நேற்று இல்லைங்க, 90 91 வருஷமா அந்த கடை இருக்கு. எங்க முன்னோர்கள் செஞ்சதை எல்லாருக்கும் தரணும்னு எங்களுடைய வம்சமே அந்த தொழில தான் இருக்கிறோம். ஏன் கேளுங்க, என் மையன் இருக்கேன், நான் இருக்கேன், என் பேரன், இப்படி பல வழித்தோன்றலாம் மக்களுக்கு சேவை பண்ணுன்றக்காண்டி இந்த தொழில வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 15 வருடமா சாப்பிட்டு, அதாவது நம்ம பருத்தி ஆடை எப்படி உடலுக்கு நல்லதோ அது மாதிரி பருத்தி பால் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. எத்தனையோ கடைகள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த கடை செஞ்சுருந்தாங்க. சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு நினைவு இருந்தனால அது 15 வருஷம் நான் காத்திருக்கேன். ரொம்ப பிரத்யேகமாக கொடுக்குறாங்க. அவங்க அந்த பொடி ஒன்று போடுவாங்க, சுக்கு பொடி, அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை உயர்ந்த நல்ல காஸ்ட்லியான பொடி. அந்த பொடி போட்டு குடித்தோம்னா சளியெல்லாம் பறந்துக்கலாம். கொரோனாவுக்கு அருமையான மருந்து இங்கே வந்து பருத்தி பால் குடித்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கே பருத்தி பால் வாங்கி போய் குடிச்சிட்டேன், அந்த கொரோனா காலத்துலேருந்து உயிர் பிழைச்சாங்கன்றது வரலாறு. அது அந்த கடைக்கார்ட்ட கேட்டாலே சொல்லுவார். ஏன்னா அந்த பருத்தி பாலுடைய உண்மையான அந்த டேஸ்ட் வந்து அந்த சுத்தமான முறையில் வந்து அவங்க வந்து தயாரித்து கருப்பட்டியில் பண்ணுறாங்க. அதாவது அந்த கருப்பட்டியில் பண்ணி அந்த பருத்தி பால் குடிக்கிறோம்ன்ற அந்த உணர்வு வந்து இங்கே வந்து, அதனால தான் நான் கிட்டத்தட்ட நான் எங்கேருந்து வரேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வரேன். ஆமாம், ஸோ நான் மட்டும் கிடையாது, இந்த குடிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்காரவங்களுக்கு வந்து இது வந்து டெய்லி அவங்க குடிப்பாங்க. ஆனால் வெளி ஏரியாக்காரவங்க தான் அதிகமாக இங்கே வந்து டெய்லி வந்து குடிச்சு. ஏன் வெளி ஏரியான்னு இல்லை, வெளிநாட்டிலேருந்து என் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார்,
அமெரிக்காவில், இங்கே கிட்டத்தட்ட மதுரைக்காரர். ஏடி வந்து எங்கே போகணும்னு கேட்டேன், அவர் அங்கே போனோம் கோயிலுக்கு மொதல் போயிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டு. அதுக்கடுத்து அவர் போகணும்னு சொல்லி வந்தோம்னா கடை நம்ம பருத்திப்பால் கடைக்கு போவோம், நம்ம முனிச்சாலையில் இருக்கிற பருத்திப்பால் கடைக்கு போகணும். அதே மாதிரி பார்சல் வாங்கிட்டு போவாங்க. அதாவது மதுரையிலேருந்து வெளியூருக்கு போய் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்தாங்கன்னா இந்த கடையை தேடி வராமல் யாருமே போயிடுவோம். இந்த முடிச்சாலைன்னு சொல்றது வந்துங்க, கீழ வாசல்ல ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல் வந்தா நேர வந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ரோடுங்க, ஹைவேஸ் ரோடுங்க. அந்த ரோடு கீழ வாசல் சிக்னல் வந்து அடுத்த சிக்னல் வந்து முனிச்சாலை சிக்னல்னு சொல்லணுங்க. அந்த முனிச்சாலை சிக்னல்கிட்ட வந்து நீங்கள் நின்று கேட்டீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. மதுரையில் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா முனிச்சாலை சிக்னல்லேருந்து பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த பருத்திப்பால் கடை இருக்குது. முனிச்சாலை சிக்னல்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இந்த கடை இருக்குது. இங்கே வந்து டிஎம்எஸ் உடைய சிலை இருக்குது, அதுக்கு எய்த்தாப்பில் தான் இந்த கடை இருக்குது. காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கண்டினியூட்டியாக மறுபடிக்கும் ஒரு 9:30 மணிக்கு கண்டினியூட்டியாக கிடைக்கும். அதாவது மக்களுக்கு சேவைக்காண்டி நாங்கள் வந்து இடையில கடை அடைக்கிறதுலாம் கிடையாது, லஞ்சு டைம்லாம் வந்து கிடையாது. ஆள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம்னே கடை அடைக்கிறது இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். ரொம்ப எளிமையான காசில் வெறும் 20 ரூபாய் தான். அதாவது இனிப்பில் எத்தனையோ இனிப்பு இருக்குது, கரும்புல தயாரிக்கக்கூடியது நாட்டு சர்க்கரை இருக்குது, சீனி இருக்குது. ஆனால் கருப்பட்டின்றது 40 அடி உயரத்துக்கு மேலே வரும். கரும்பு வந்து 7 அடிக்கு மேலே போகாது, ஆனால் 40 அடி உயரத்துக்கு மேலே வர்றது பதினிங்க வந்து காய்ச்சி கருப்பட்டி ஆக்குறாங்க. அந்த இனிப்பு வந்து இயற்கையிலே வந்து உடம்புக்கு பலன் தரக்கூடியது. எப்படி பலன் தர்றதுன்னா அதில் கால்சியம் இருக்குங்க, கால்சியம். அந்த கால்சியம் சொல்றது நம்ம எலும்பை வந்து வலுவாக்கக்கூடியது தான் கால்சியம். எலும்பை வந்து இரும்பாக மாற்றிடும். நம்ம கையில் இருக்க எலும்பு இருக்குல்ல உடம்புல, ஒருத்தர் நடந்து போகிறாரு கீழே விழுந்த உடனே ப்ரெஷர் ஆகுதுன்னா, ப்ரெஷர் ஆகுதுன்னா காரணம் என்ன, அது மாவு போல இருக்கிறதுனால அந்த எலும்பு வலுவு இல்லாமல் இருக்கிறனால நமக்குன்னு இதாகிடும். இந்த கருப்பட்டியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சீனியை விட்டுட்டு கருப்பட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்பு வந்து எலும்பு வந்து இரும்பாக மாறிடும். எலும்பு வந்து இரும்பாக மாறக்கூடிய சக்தி கருப்பட்டிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கருப்பட்டியை தான் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பருத்தி பாலில் பருத்தி கொட்ட பால் மற்றும் மறுபடியும் அந்த ஏலக்காய் சுக்கு தேங்காய் பூ இதெல்லாம் போடும்போது உடம்புக்கு ஒரு கவசம் ஆயிடுதுங்க. அன்பான வேண்டுகோள் என்னென்னா, எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் என்னுடைய மனசில் இருக்கிற தோணே, நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவையாக இந்த ஸ்தாபனத்துக்கு வாங்க. அன்பான வேண்டுகோள் இங்கே வாங்க. நேரம் உங்கள்கிட்ட நிறையா பேசுகிறேன், நான் வீடியோவில் உலகால் உங்கள்கிட்ட பேச முடியும். அதனால் தயவுசெய்து வாங்க, நேரம் வாங்க. லண்டன் உலக நாடு இருக்கு பூராமே என்னுடைய சொந்தங்கள், தமிழ் பேசக்கூடிய என் தமிழ் உறவுகள், என் தொப்புள் குடி உறவுகள் அவ்வளவுக்கு இந்த வீடியோவில் தான் உங்கள்கிட்ட வந்து பேச முடியும். நான் உங்கள்கிட்ட நேரம் வந்து உங்கள் ஸ்தாபனத்துக்கு நான் வர முடியாது. இந்த பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் அடுத்த ஒரு நண்பர்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க முதல்ல, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட முடிச்சிடாதீங்க. அதாவது மனித சங்கிலி மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் என்ன செய்யணும்னா, என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதுதான், தான் பெற்ற இன்பம் பையகமெல்லாம் பெருகணும்.